சுருக்கம். பழகுனர் வக்கீல் ஆனந்த் தனது இளமை பருவத்திலிருந்தே ஒரு பள்ளி மாணவனை சந்தித்த நல்ல பழைய நாட்களை நினைவு கூர்ந்தார். இது ரபியா மேம் அவளுக்கு பிடித்த ஆசிரியையை நினைத்து பார்க்க வைக்கிறது. அவள் தன்னை கண்டுபிடிக்க முயற்சிக்கிறாள், ஆனால் அவள் தவறான கதவை தட்டுகிறாள். அவள் தன் ஆசிரியரை தேடும் போது தன் லேவியாவுக்கு நடந்த அனைத்தையும் அவள் வெளிப்படுத்துகிறாள். கூடுதலாக ராபியாவின் சுதந்திரத்தை பாதுகாப்பதில் அவள் உறுதியாக இருக்கிறாள். விமர்சனம். பாலிவுட் இன்னும் அதே செட் பேட்டர்ன்கள் மற்றும் வெட்டுக்களுடன் பணம் சம்பாதிக்க முயற்சிக்கும் நேரத்தில் பஞ்சாபி திரைப்பட தயாரிப்பாளர்கள் புதிய வகைகளையும் ஸ்கிரிப்ட்களையும் முயற்சிக்க விரும்புகிறார்கள். காளி ஜோட்டாவில் விஜய்குமார் அரோராவின் அறிவுறுத்தல்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு சிறந்த உதாரணம். திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான போது அவருடைய ஒரு வரி பிரபலமானது. ஏக் ஓகே ஏக் ஜிந்தி மௌஜ் நால் ஜிவாங்கே ஹசியா நூ காவெங்கே குஷியா நூ பிவாங்கே மற்றும் பல. இந்த தத்துவத்தை கடைபிடியுங்கள். சமூகம் என்ன செய்யும் என்று யோசிக்காமல் சிரிக்காமல் நாளை இல்லை என்பது போல் தன் வாழ்க்கையை வாழ்ந்த அதே காரணத்திற்காக அவள் தண்டிக்கப்படுகிறாள். அவள் கடுமையான சித்திரவதைகளை அனுபவித்து தன் ஆன்மாவையும் அடையாளத்தையும் வாழ்க்கைக்கான ஆர்வத்தையும் இழந்தாள். நீரு பஜ்வா ராபியாவை சிறப்பாக சித்தரித்துள்ளார். இந்த பாத்திரத்தின் மூலம் பாலிவுட் ராணி என்று அழைக்கப்படும் நடிகை தனது சிம்மாசனத்தில் மற்றொரு ரத்தினத்தை சேர்த்துள்ளார். முதல் பாதியில் அவள் மிகவும் குமிழ் மற்றும் வெளிச்செல்லும் பெண், சாத்தியங்கள் முடிவற்றவை. தலைசிறந்த படைப்பாக இல்லாவிட்டாலும் அவள் காதலில் விழுந்து அவள் சிரிப்பில் சிரிக்கும் போது ரசிக்கிறோம். பின்னர் படத்தில் நீரு பஜ்வா தலைசிறந்த படைப்பில் உடைந்த ஆத்மாவாக சித்தரிக்கப்படுகிறார். தன் வாழ்நாளில் 10 வருடங்களுக்கும் மேலாக மனநல மருத்துவமனையில் கழித்ததன் விளைவாக அவள் முற்றிலும் மாறுகிறாள். இது அவளது கதாபாத்திரத்தின் தோற்றம் முதல் அவளது செயல்கள் வரை, குறிப்பாக உச்சக்கட்டத்தில் அவள் அலறல் வரை அவளுக்காக உங்களை ஒரு நதியாக அழ வைக்கும். அவர்களின் வேதனையின் வாடையையும் அவர்களின் விரக்தியின் வேதனையையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். இருப்பினும் நீல் மட்டுமே சிறப்பு குறிப்புக்கு தகுதியானவர். சதீந்தர் சர்தாஜ் தீதார் மற்றும் வாமிகா கபி ஆனந்த் ஆகிய திரைப்படங்களில் அவரது மற்ற இரண்டு முக்கிய வேடங்களிலும் அவர்கள் அவருக்கு வரவு வைக்கப்பட்டுள்ளனர். இந்த பாத்திரத்தில் சதீந்தர் சர்தாஜின் நேர்மையும் எளிமையும் அழகாக பளிச்சிடுகின்றன. அவர் உங்களை ஒரே நேரத்தில் நேசிக்கவும் அவரை வெறுக்கவும் செய்கிறார், ஆனால் இறுதியில் நீங்கள் அவரை பற்றி நினைப்பதை நிறுத்த முடியாது. ஒருவருக்கு சந்தேகம், ஏனெனில் பாலிவுட் தேவையான ஆற்றலையும் கொண்டுள்ளது என்பதை இந்த திரைப்படம் நிரூபித்தது. வாமிகா காவியின் திரை நேரம் மற்ற இரண்டு நட்சத்திரங்களுடன் ஒப்பிடத்தக்கது மற்றும் சுருக்கமாக, ஆனால் அது அவரது நடிப்பில் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அவள் பகுத்தறிவற்ற மற்றும் உறுதியானவள். நீதி கிடைக்கும் வரை அவள் பின்வாங்க மாட்டாள். மேலும் அவளை ரபியா மேம் கண்டுபிடிக்க எதையும் செய்வாள். வாமிகாவின் கதாபாத்திரத்தில் நிறைய சிறிய விவரங்கள் இருந்தன. அது அவளுடன் மேலும் இணைக்க உதவியது. உதாரணமாக, அவள் பதட்டத்தை அனுபவிக்கும் போதெல்லாம் அவள் விரல்களை அசைக்க தொடங்குகிறாள். இது போன்ற சிறிய விஷயங்கள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த படத்தின் மூலம் பஞ்சாபி சினிமாவில் அறிமுகமான ஹரிந்தர் கோல் துன்புறுத்தல் என்ற மிக முக்கியமான தலைப்பை தேர்ந்தெடுத்தார். ஆனால் அவர் உணர்வுபூர்வமான மதிப்புகளை முதன்மையாக விளையாட முயற்சிக்கவில்லை. மாறாக அவரும் இயக்குனர் விஜய்குமார் அரோராவும் கட்டுப்படுத்த முடியாத உணர்ச்சி கொந்தளிப்பை ஏற்படுத்தும் உண்மையான விஷயங்களை காட்டியுள்ளனர். மறுபுறம் ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஹரிந்தர் கொடுத்த வில்லுகள் சரியாக இருந்தன. படத்தின் கதாபாத்திரங்களின் கதைகள் நீண்டதாக உணராத வகையில் சொல்லப்பட்டிருக்கின்றன. மேலும் அவை அனைத்தும் நன்கு வரையறுக்கப்பட்டுள்ளன. மேலும் கேப்டன் விஜய்குமார் அரோரா பாராட்டுக்குரியவர். சில காட்சிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளதால் விளைவு பெருக்கப்படுகிறது. நீருவுக்கு பீதி ஏற்பட்ட போது வாமிகாவும் அவளது சதீந்தரும் அவளுக்கு வண்ண சிகிச்சையில் உதவ முயன்ற போது, அல்லது ஹேப்பி ஹெரியன் விளையாடும் போது செய்ய பல புள்ளிகள் உள்ளன. கேமரா கோணங்களில் சில செட் ஷாட் இருந்த போதிலும் கதை பலவீனமான இடத்தில் உள்ளது. கடைசியாக ஆனால் குறைந்தது அல்ல அவரது படத்தின் மற்றொரு ஹீரோ இசை. சர்தாஜின் இந்த படத்தின் மந்திர ஒளிப்பதிவு பற்றி நான் அதிகம் சொல்ல வேண்டியதில்லை. சுருக்கமாக, பாலிவுட்டின் துணிச்சலான உள்ளடக்கம், கனமான திரைப்பட தயாரிப்பில் காளி ஜோட்டா உள்ள